எல்லாருக்கும் என்னோட மலபார் சமையலுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு சிம்பிளான கறி தான். பேர் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து அரை லிட்டர் தயிர் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் 5 வெட்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் வெந்தயம், தாளிக்கக்காக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் போட்டு நல்லா கிறிஸ்பி ப்ரௌன் ஆகுது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஃப்ரை அடித்து நம்ம இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதே கடையில் வந்து நம்ம இப்போ தாளிக்கிறதுக்காக ஐட்டம்ஸ் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுடுங்க. கடுகு வடித்து ஒட்டி காஞ்ச மிளகாய் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுடுங்க. நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்தோட்டி இஞ்சி சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துடுங்க. பச்சை மிளகாய் சேர்த்தோட்டி நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், எல்லாத்தையும் வந்து ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்ம அப்போ மஞ்சத்தூள் போட்டுடலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் தான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடுங்க. பெருங்காயத்தூள் போட்டு ஒட்டி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கடைசியாக நம்ம அப்போ தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து ஒட்டி நம்ம அப்போ அந்த ஃப்ரை பண்ண வச்ச அந்த வெண்டைக்காய் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்து ஒட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் பார்க்குறது வரைக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம்.